பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர போவதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்தாவியனுடைய பலத்தினாலே கர்த்தாவே எங்களை இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நிரப்புவீராக, உம்முடைய பலப்படுத்தும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திர இந்த நாளுக்குண்டான எல்லா கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்துவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கர்த்தாவே நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஒரு மகிமையான காரியங்களை செய்வீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு தடையாக இருக்கிறதான காரியங்களை இயேசு நாமத்தினால கடினப்படுத்துகிறேன். கர்த்தர் நடத்துவீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் வேதத்தில் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்ரா புஸ்தகத்தில் 8:31, நாங்கள் எருசலேமுக்கு போக 12 அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அன்பு தேவ பிள்ளையே, நம்மளுடைய கர்த்தருடைய கரம் நம்மை தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அன்பு தேவஜனமே, இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை பகைக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நமக்கு சத்ரு ஒரு கூட்டம் உண்டு, பதிவிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவருடைய கைக்கு கர்த்தருடைய கரம் தப்புவிக்கும் அப்படி என்று இந்த இடத்துல எஸ்ரா அந்த இடத்துல எழுதுகிறார். அங்கே நடந்த சூழ்நிலை என்னன்னா, பாபிலோன் என்கிற தேசத்தில் இருந்து அடிமையாக்கப்பட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஒரு பகுதி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய சொந்த தேசத்திற்கு பிரயாணம் புறப்படுகிறாங்க. தங்களுடைய சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு வராங்க. அந்த வர்ற வழியில் சத்ருவினுடைய கை, ஒரு பக்கம் சத்ரு, இப்போதான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கு, இன்னும் சுதந்திரிக்க போக வேண்டிய தேசம் தூரத்தில் தான் இருக்குது, இன்னும் சுதந்திரிக்கலை, இன்னும் ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளலை, இப்போதான் பிரயாணம் வழி பிரயாணத்தில் இருக்கிறோம். அந்த வழி பிரயாணத்தில் சத்ரு இருக்கிறான். ஏதோ வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறினதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டால் பரவாயில்ல, சந்திச்சிடலாம், இன்னும் இப்போதான் கொஞ்சமாவது முன்னேறலான்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். அதுக்குள்ளே சத்ருவா, அதுக்குள்ளே பதிவு இருக்கிறாங்களா, நமக்கு மறைஞ்சிருக்கிறதான ஆயுதங்கள், மறைஞ்சிருக்கிறதான தீமையான காரியங்கள். அப்போது இந்த மறைந்திருக்கிற காரியங்களும் கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடியதான சத்ருவின் காரியங்களும் நமக்கு விரோதமாக செயல்படுகிறதுனால வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் என்ன செய்தான், இந்த ரெண்டு காரியத்திற்கும் தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவஜனமே, இரண்டு காரியங்கள். ஒன்று, எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. இப்பொழுது பாபிலோன் என்கிற தேசத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறாங்க. அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்மளுடைய கர்த்தருடைய கரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கரம் எப்பேற்பட்டதான கரமாக இருக்கிறது. அழிக்கிறவருடைய கைக்கும் பகைக்கிறவருடைய கைக்கும் தப்பு வைக்கிறதா இருக்கு. சங்கீத புஸ்தகத்தில் 106:10 இப்படியா சொல்லுகிறது, பகைக்கிறவருடைய கைக்கு தப்பு வைக்கிறது கர்த்தருடைய கரம். அன்பு தேவ பிள்ளையே, அதே சங்கீதம் புஸ்தகத்தில் 41:5 நம்மை அழிக்க நினைக்கிறவர்களுடைய கைக்கு தப்பு வைக்கிறது. அதே சங்கீதத்தில் 55:2 வாசிப்போமானால், நம்மை பயமுறுத்துகிறவருடைய கைக்கு நம்மை தப்புவிப்பதற்கு கர்த்தருடைய வல்லமை உள்ளதாக இருக்கு. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பகைத்தாங்களோ, யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ, அவங்களுடைய கைக்கு கர்த்தருடைய கரம் தப்புவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். இரண்டாவது, உங்களை யாரெல்லாம் அழிக்கணும், இவங்க இருக்கவே கூடாதுப்பா, இருந்தாலே நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியாது, இவங்களை அழிச்சிடலாம், இப்படியாவது ஒரு காரியத்தில் அழிக்க முயற்சி செய்வாங்க பாருங்க, அவங்களுடைய கரத்திற்கு நம்மை தப்புவிப்பதற்கு கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளதாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய கரத்திற்கும் கர்த்தருடைய கரம் நம்மை தப்புவிக்கும். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரத்தினுடைய தன்மைகள் வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கு. அதில் ஒரு சிலதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய கரத்தினுடைய தன்மை, ஒன்று, நன்மை செய்கிற கரம். எஸ்ரா 8:22 8:22 வாசியம்னா, கர்த்தருடைய கரம் நன்மை செய்கிறதா இருக்குது. இரண்டாவது காரியம், தைரியப்படுத்துகிற கரம். அதே எஸ்ரா புஸ்தகத்தில் 7:28 கர்த்தருடைய கரம் தைரியப்படுத்துகிற கரம். மூன்றாவது, தயவுள்ள கரம். 8 எஸ்ரா 8:18 தைரியப்படுத்துகிற கரம். நான்காவதாக,
உருவாக்குகிற அற்புதங்களை செய்கிற கரம். யோவான் புஸ்தகத்தில் 9:6 உருவாக்குகிறதாய் அற்புதங்களை செய்கிறதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது லூக்கால 7:14-15 பார்த்தீங்கன்னா, மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற கரம், செத்து போனவங்களை கூட கர்த்தருடைய கரம் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, தூக்கி எடுக்கிற கரம், மத்தேயு 14:31 தூக்கி எடுக்கிற கரம், ரட்சிக்கிற கரம், உபாகமம் 8:5 சொல்லுகிறது ரட்சிக்கிற கரம், தாங்குகிற கரம், ஏசாயா 12:1 தாங்குகிற கரம், 9 பாதுகாக்கிற கரம், சங்கீதம் 91:12, 10 ஆசீர்வதிக்கிற கரம், மார்க்கு 10:16, 11 வியாதியை நீக்குகிற கரம், லூக்கா 4:40, 12 யுத்தம் பண்ணுகிற கரம், 2:20:15-17. அன்பு தேவ ஜனமே, கொஞ்சம் தான் பார்த்துருக்கிறோம் கர்த்தருடைய கரத்தினுடைய தன்மை. அவர் அப்படி அற்புதங்களை செய்கிறவராய், அவர் நன்மை செய்கிறவராய், தைரியப்படுத்துகிறவராய், தயவுள்ளவராய், உருவாக்குகிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவராய், தூக்கி எடுக்கிறவராய், ரட்சிக்கிறவராய், தாங்குகிறவராய், பாதுகாக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், வியாதியை நீக்குகிறவராய், யுத்தம் பண்ணுகிறவராய். அப்பா சொல்ல போன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கர்த்தருடைய கரத்தினுடைய தன்மைகள். இப்படி தயவுள்ள கரம், இப்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வழியில இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனுடைய கரத்தினுடைய தன்மைகள் இது அத்தனையும் உண்டு. இது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடங்களில் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆனால் இப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்த அந்த தேவாதி தேவனுடைய கரம் வெறும் இந்த காரியங்களை மாத்திரமல்ல, பைபிள் விசேஷமாக முக்கியத்துவமாக இன்னொரு கர்த்தருடைய கரத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது. இது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 2 கர்த்தருடைய கரத்தை குறித்ததான ஒரு காரியத்தை பதிவிடுகிறாங்க. வேதத்தில் பரிசுத்தாவியர்கள் எழுதி வைத்திருக்கிறார். 2:12-15 இந்த 12-15 வரைக்கும் வாசிப்போமே. ஆனால் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தோரத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிறவர்களுடைய கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில் விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இதுவரைக்கும் ஒரு 12 காரியங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய கரத்தை குறித்து ஆச்சரியமாக பார்த்தோம். எவ்வளவோ சொன்னோம், பரவாயில்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாருப்பா, அவருடைய கையை நான் காப்பாற்றும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 2:15 இப்படியே சொல்லுது, கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாக இருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஒரே கரம்தான், இந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரம்தான், இந்த கரம் விடுவிக்கிற கரம்தான், இந்த கரம் உதவி செய்கிற கரம்தான். அதே நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்திற்கு விரோதமாய் செயல்படுவோமே ஆனால் அந்த கரம் நமக்கு விரோதமாகவும் மாறும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போலதான், நம்ம பிள்ளைங்களை தப்பு பண்ணா அடிப்போம், அதே நேரத்தில் கொஞ்சமும் செய்வோம். நம்மளுடைய ஒரே கரம்தான். இதுக்கு உதாரணம் நம்மளே எடுத்துக்கிடலாம். நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை கொஞ்சிறதுக்கும் இந்த கை தான் பயன்படுத்துகிறோம், அடிக்கிறதுக்கும் அதே கை தான் பயன்படுத்துகிறோம். அதே போல் நம்மளுடைய தேவன் ஒரு நல்ல தகப்பன். நாம் தவறு செய்யும்போது அவர் தண்டிக்கிறவர். ஆனால் இவங்க செய்த தப்பு சின்ன தப்பு இல்லைங்க, பெரிய தவறு. தேவனாகி கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. செய்த தவறு செய்தவங்க புறஜாதி கிடையாது, ரட்சிக்கப்படாதவங்க கிடையாது. ரட்சிக்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு எடுத்து வந்து இவ்வளோ பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்து கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்து, ஏதோ ஒரு 500 வருஷம் 600 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ ஆண்டவர் மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்த சந்ததி காணாந்தேச சுதந்திரித்துக்கிட்டு அடுத்த சந்ததியை கர்த்தர் விட்டுட்டாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், வழியிலே சொல்லியே தான் அனுப்புகிறார், எப்பா
உனக்கு ஆசீர்வதிக்கிறேன், உன்னை இவள் கொண்டு வந்து மேன்மையாக வைக்கிறேன், ஆனால் என்னை விட்டுட்டு மட்டும் நீ போயிட்ட, உன்னை நான் அழிச்சிருவேன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டார். சொல்லியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேளாமல் போயிட்டாங்க. பாகால்களையும் அஸ்தோரத்தையும் விக்கிரகங்களையும் ஆராதிப்பதற்கு அவங்க போயிட்டாங்க. நடந்தது என்ன? கர்த்தருடைய கை அவங்களுக்கு தீமையாக இருந்தது. தொடர்ந்து வசனங்களை வாசா, அவங்க அடிமையாக்கப்பட்டாங்க. மறுபடியும் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்தாங்க. ரொம்ப நெருக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அன்பு தேவப்பிள்ளையே, இவ்வளோ பெரிய சம்பவம் இப்படி கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம அவங்க இவ்வளோ பெரிய பாவத்தை செய்ததற்கு யார் காரணம்? யாராயிலும் ஒருவர் காரணமாக இருக்கணுமே. காரணம் இல்லாமல் மற்றவங்க மேலே என்ன செஞ்சிடக்கூடாது? பழி செலுத்திடக்கூடாது. இப்போ நான் தவறு செய்தால் நான் தவறு செய்வதற்கு யார் காரணம்? ஒரு கேள்வி வரணும்ல. அப்போ என் பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா இது யார் காரணமாக இருப்பாங்க? அதுக்கு அதே நியாயாதிபதி புஸ்தகத்தில் 2 அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால், 8:9-10-11, ஒரு 8-4 வசனங்கள் வாச, 8-ல் இருந்து, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மோசைக்கு அடுத்தது யோசுவா தான் வழி நடத்திக்கிட்டு வராரு. அவர் தான் கானான் தேசத்தை பங்குபட்டு தராரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யோசுவா 110 வயசு உள்ளவராய் மரிச்சிட்டார். இப்போ அவர் என்ன செஞ்சிட்டாங்க? அவனை இப்ராஹிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கமணினார்கள். அவன் அடக்கமணிட்டாங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது யோசுவா காலத்தில் இருந்த கர்த்தருடைய அற்புதங்களை கண்ணார கண்டு சுதந்திரித்து கொண்ட அந்த சந்ததி எல்லாரும் மரித்த பின்பு, எல்லாரும் பிதாக்களுடைய சேர்க்கப்பட்ட பின்பு, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அன்பு தேவப்பிள்ளையே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை செய்வித்து. ஏன் பாகால்களை செய்விச்சாங்க? தன்னுடைய தாய் தகப்பன்மார் இறந்துட்டாங்க, இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைங்க ஏன் தப்பு பண்ணுறாங்க? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 9-10 வசனம் கடைசி பகுதியில், கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. கர்த்தரை அறியாத சந்ததி, கர்த்தர் செய்த அற்புதங்களை கேள்விப்படாத ஒரு சந்ததி, அது எப்படி இருக்க முடியும்? அப்போ கேள்விப்படாவிட்டால் இவங்களுக்கு யார் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் சொல்லித்தரல? வேதம் ஒரு வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, உபாகம் புஸ்தகத்தில் 4:9-10 வாசிப்போமானா, அவர் அழகாக சொல்றாரு பாருங்க. உபாகம் புஸ்தகம் 4:9-9 நான் வாசிக்கிறேன், 9-10 இந்த 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஓரேபில், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் குடிவர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். அன்பு தேவப்பிள்ளையே, அவர் சொல்லுகிறாரு அவங்க கற்றுக்கொள்ளணும், இரண்டாவது பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா, பிள்ளைங்களுக்கும் போதிக்கணுமா? இப்போ அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 10 வசனம், உன் கண்கள் கண்ட காரியங்களை, நீ உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் கிரியைகளை உன் கண்கள் கண்டதல்லவா, அந்த காரியங்களை நீ மறவாதபடிக்கு, ஃபர்ஸ்ட் நீ மறக்க கூடாது, இரண்டாவது உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஆண்டவர் ஒரு பெரிய கட்டளை கொடுக்கிறாரு, உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செஞ்சிடாத, ஃபர்ஸ்ட் மறக்காத, அவ இருதயத்துல வச்சுக்கோ, எச்சரிக்கையாயிரு, உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கணுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா எனக்கு வேதத்தை வாசிக்க தெரியாதையா, எனக்கு படிக்க தெரியாதையா. நம்ம சொல்றோம் இல்லையா, வேதத்தை படிக்க தெரிஞ்சா தெரியலங்கிறதுக்காக அப்படி விட்டுடலாமா? கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். இவே தேவன் யாரு, அவருடைய மகத்துவம் என்ன, அவர் விரும்புகிற காரியம் என்ன,
அவர் எப்படி ஆராதிக்கணும், அவர் எப்படி தொழுது கொள்ளணும், அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம ஜெபத்து கட்டி எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரு, எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறாரு, எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறாரு, இதெல்லாத்தையும் நம்ம கண்ணார கண்டு அவைகளை அனுபவித்து அவைகளை நம்ம ருசி பார்த்து நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. நம் பிள்ளைகள் இழந்துருவோம். நம்ம அடுத்த சந்ததி கிறிஸ்துவை பின்பற்றாமல் அது அந்நிய தெய்வத்தை ஆராதிக்க போயிடும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. தேவ பிள்ளையே என் ஊழியக்காரர் பார்த்துக்கிடுவாரு, எங்க பாஸ்டர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி மற்றவர்களை சொல்லிட வேண்டாம். அவங்க இரண்டாவது பட்சம்தான், அவங்க இரண்டாவது பட்சம்தான் உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும். முதல் உத்தரவாதம் யாருக்கு? பெற்றோருக்கு தான். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரம் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் தொடர்ந்து கர்த்தருடைய கரம் உனக்கு சாதகமாக இருக்க வேண்டுமானா நீ உன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது உண்மையில் விழுந்த கடமை. நீ தான் போதிச்சாகணும், நீ தான் சொல்லி ஆகணும். படிக்க தெரிலங்கிறதுக்காக இருந்துடலாமா? படிக்க தெரிலங்கிறதுக்காக பிள்ளைங்களை நம்ம வளர்க்காம இருக்கிறோமா? பிள்ளைங்களை படிக்க வைக்காம இருக்கிறோமா? பிள்ளைங்களுக்காக வேலை செய்யாம இருக்கிறோமா? அப்ப அதெல்லாம் செய்யறோம் இல்லையா? அப்ப இதையும் பெற்றோர் தான் செய்யணும். பெற்றோருடைய கடமை இது. இது தேவன் கொடுத்த மகத்தான கட்டளை. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுங்க. இயேசு அழகா சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது விஷயத்துல நல்லதா கொடுக்குறோம், படிக்கிற விஷயத்துல நல்லதா கொடுக்குறோம், மற்ற பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேறுகிறதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நல்லதா கொடுக்குறோம். ஏன்? சொத்து சேர்த்து வைக்க முயற்சி செய்யறோம், பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை பொருள் சேர்த்து வைக்க முயற்சி செய்யறோம், எல்லாத்துலயும் நல்ல நல்ல காரியங்களை சேர்த்து வைக்க முயற்சி பண்றோமே. ஏன் இதுக்கு மட்டும் ஏன் முயற்சி எடுக்கல? வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, வேதத்தை புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் நம்ம ஏன் முயற்சி எடுக்கல? அப்ப தேவன் அதுல கேள்வி கேட்பாருல, உன் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்ய முயற்சி பண்ணையே, என்ன குறித்து சொல்றதுக்கு சொல்லிக் கொடுக்க நீ முயற்சி செஞ்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பார். என்ன பதில் சொல்ல போறோம்? தேவ பிள்ளையே, உன்னுடைய அடுத்த சந்ததி உன்னுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்திடு, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிச்சிடு. இந்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பா இருப்பா, இந்த தேவனை நாம் பலப்படுத்துவா இருப்பா, இந்த தேவன் உயர்த்துவா இருப்பா, ஆனா இதே தேவன் தான்ப்பா நீ கர்த்தரை விட்டுட்டா உன்னை தண்டிப்பா இருப்பா. இது உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு. இவரை பிடிச்சுக்கிட்டா, இவர் சத்தத்திற்கு நீ கீழ்படிஞ்சா, வாழ்க்கையில கத்தரு நீ எங்க இருந்தாலும் உன்னை தூக்கி ஒரு உயரத்துல கொண்டு வந்து வைப்பார். நீ மண்ணுக்குள்ள இருந்தா கூட உன்னை தூக்கி எடுத்து உயரத்துல வைப்பார். ஆனா இந்த தேவனை மட்டும் நீ விட்டுட்டா, இந்த தேவனை மட்டும் நீ விட்டுட்டா, உன்னுடைய வாழ்க்கைக்கு யாருமே உத்தரவாதம் இல்லை. இது பெற்றோரே, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களை கண்டித்து உணர்த்துங்க. இது பெற்றோருக்குண்டான வார்த்தை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தரன் ஆசீர்வதிப்பார்ப்பான், கர்த்தரன் விடுவிப்பார்ப்பார். இப்படியே சொல்லிட்டு காலத்தை பொக்கிற வேண்டாம், இப்படியே சொல்லிட்டு காலத்தை நம்ம கடத்திட வேண்டாம். யோசிச்சு பாருங்க, அதே கர்த்தருடைய கரம் அடிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. தேவன் அரவணைக்கிறவர் தான், தேவன் சேர்த்து கொள்ளுகிறவர் தான். அது அதே போலதான் நம்மளுடைய தேவன் கண்டிக்கிற தேவன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவத்தை பாராத சுத்தக்கண்ணன் என்று வேதம் சொல்கிறது. அவரை தொழுது கொள்கிற யாவரும் அவரை போல இருக்கணும்னு வேதம் விரும்புகிறது, வேதம் சொல்கிறதே. அவரை ஆராதிக்கிற யாவரும் அவரை போலவே இருக்கணுமே, விரும்பணுமே, பரிசுத்தமா வாழணுமே, உண்மையாக இருக்கணுமே. இன்னும் நம்ம இப்படி இல்லையே. பெற்றோர் ஒழுங்காக கர்த்தர் ஆராதிப்பாங்க, ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, வேதத்தை வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, ஏன் ஊழியம் செய்கிறவங்களோ கூட இருப்பாங்க. பிள்ளைங்களை பார்த்தா ஊதாரித்தனமாக ஊர் சுத்துற பிள்ளைங்களா இருக்கும். எத்தனை பேர் நம்ம பார்க்கணும்னு கேள்விப்படுறோம். இது தேவனுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? தேவன் துக்கப்பட மாட்டாரா? நான் உன்னை நடத்தினது போல நீ உன் பிள்ளையை நீ நடத்தாம போயிட்டேன்னு ஆண்டவர் வேதனைப்பட மாட்டாரா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதி, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் சொல்லித்தரணும். அது உங்க மேல் விழுந்த கடமை, அது உங்க மேல் விழுந்த கடமை. ஊழியக்காரன ஜெபம் பண்ணுவாங்க, அது இரண்டாவது பட்சம், அது அவங்களுக்குண்டான காரியம். முதலாவது நீங்க தான். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்கிட்டு, கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழியில இருந்த சத்துருவின் கைக்கும், பதிவு இருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்பி விட்டது.
எங்களை தப்புவித்த கர்த்தருடைய கரம் எங்களை கொண்டு வந்து பத்திரமாய் சேர்த்தது. உங்கள் பிள்ளைங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருப்பீங்கன்னா ஆச்சரியமாய் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த கர்த்தருடைய கரத்தை விட்டுட்டு தள்ளி வந்துட்டோம்னா அதே கரம் நமக்கு விரோதமாக திரும்பும். வேண்டாம், அந்த தண்டனை நமக்கு தேவையில்லை, அந்த வேதனையும் துக்கமும் நமக்கு தேவையில்லை. நாம் உறுதியாய் கர்த்தருடைய கரத்தை பற்றிக்கொள்வோம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். பிரதானமான ஒரு கட்டளை, ஒரு நல்ல ஒரு கட்டளை உன் பிள்ளைங்களுக்கு சொல்லுப்பா, நீ கற்றுக்கிட்டப்பா உன் பிள்ளைங்களுக்கு சொல்லு. அன்பு தேவ பிள்ளையே, உதாரணத்துக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவங்க கணவர் இழந்துட்டாங்க, ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, கடன் கொடுத்தவன் இரண்டு பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வகை பார்க்குறான். ஐயோ, என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போக போகிறாங்கன்னு ஒரு வேதனை. நேராக தீர்க்கதரிசி எலிசா கிட்ட வராங்க, ஐயா கடன் கொடுத்தவன் இரண்டு பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள பார்க்குறான், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட இருக்கிறது என்னப்பா? அவங்க சொல்கிற, எங்கிட்ட ஒரே ஒரு குடம், என்ன இருக்குப்பா? அப்போ அவர் சொல்கிறாரு, காலி குடத்தை வாங்குங்க, வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கோங்க, அந்த இடத்துல உங்கள் பிள்ளைகள் உள்ளே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை உங்கள் பிள்ளைகளையும் பார்க்கணும். தேவ பிள்ளையே, கர்த்தர் செய்கிற அற்புதங்களை, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த இடத்துல அந்த தாயார் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் உள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை அடுத்த குடத்தில் ஊற்றும் போது அந்த குடம் நிறைஞ்சது, அடுத்த குடத்தில் ஊற்றும் போது அந்த குடமும் நிறைஞ்சது, அடுத்த குடத்தில் ஊற்றும் போது அதே அந்த குடமும் நிறைஞ்சது. ஒரு குடம் தான் எண்ணெய், பல குடங்களில் நிரம்புறத அங்கே இருக்கிற அந்த ரெண்டு பிள்ளைங்களும் பார்த்தாங்க. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அந்த பிள்ளைங்க ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை அந்த பிள்ளைங்க தெரிஞ்சிருப்பாங்க. தேவ பிள்ளையே, உங்கள் பிள்ளைங்களுக்கும் நான் என் பிள்ளைங்களுக்கும் நான் என்ன கற்றுக் கொடுத்துருக்குறோம், நம்ம என்ன கற்றுக் கொடுத்துருக்குறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குறோம், நல்ல படிப்பை கற்றுக் கொடுக்குறோம், வேதத்தை கற்றுக் கொடுப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் கண்களை முறை செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நம்முடைய தயவுள்ள கரம், நம்முடைய இரக்கமுள்ள கரம், ஒரு அற்புதமான கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நாங்கள் ஆண்டவர் நீங்கள் சொன்ன கட்டளையை, அந்த பிரமாணத்தை நாங்கள் விட்டுட்டோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அற்புதங்களை நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு போதிக்கணும், நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லணும், அது எங்கள் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் சொல்லித்தரணும். நாங்கள் சொல்லித்தராமல் விட்டுட்டோம்ப்பா. தயவாயங்களை மன்னிச்சிடுங்க, தயவாயங்களை மன்னிங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே இதை கற்றுக்கொண்டு, வேதத்தை கற்றுக்கொண்டு, உண்மை அதிகமாய் புரிந்து கொண்டு நாங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் கூடவே இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுடைய நாம மாத்திர மகிமைப்படுவதாக ஆண்டவரே, ஸ்தோத்திரையா துதிக்கணும். பெரிய காரியங்களை செய்வீராக, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட்.